கபடி போட்டி போய் போய் இதே பேச்சாய் போச்சு. இதுக்கு தாயா நேற்று இந்தியாவும் பாகிஸ்தான் ஆடுற அடுத்த நேரில் போய் பார்த்து வந்தேன். இப்ப நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த கிரிக்கெட் ஆரம்பமாகிறது. பூவா தலைய போடுறாங்கய்யா, யாரு தலையில பூ விழுகுது, யாரு காது பூ போதுங்கிறத பார்க்க போறோம்யா. என்ன ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி கேட்குறியா, அவரோட ஒத்து போயிட்டாங்களோ. அடுத்து நம்ம உலக போல் பெற்ற பட்டர பாசா காலத்தில் நிற்கிறாரு. குறைவான அணி துணை கேப்டன் அவதாரமோ, குறைவான அணி துணை கேப்டன் தர்மரோ போதுறாங்க. ஏய் அம்மா, அவதாரம் அடிக்கிற அடியை பார்த்தா 600 ரூபாய் தாடி வாங்கி கொடுக்க. ஓடு ஓடு ஓடியா, நிக்காத ஓடு, அப்படி போடு விட்டாடி, அருமையான கேச்சு விட்டாடியா. ஏ தாராசி, கொலவனும் கொல்ல போறண்டி. கண்ணு என்ன போட, நீ வச்சிருக்க. அவர்கள் மாறி மாறி பந்தை வீச விடாமல் போய் கொண்டிருக்கிறது. நீ போயா, ஒருத்த போய் அடிக்கிட்டான், கடைசி போய் கலைக்கிறோம்ல. சொன்ன எங்க ஒரு காவக்காரர் வர்றாரியா, புரியுதா கூட அவரு, அவருக்கு பந்து போட போறவரு நம்ம கேப்டன் கொலைவாளன். ஏடியை படிச்சு கட்டிட்டாரு, போவானால் பிறகுதியா அவருக்கு கையில பந்தை பிடிச்சாரு. ரெண்டு பேரும் முடச்சு முடச்சு பாக்குறது பார்த்தா பயம் இல்லையா இருக்கு. வர்றாரியா, அடி பிரமாதம், ஓடு விரட்டி ஆண்டு வெட்டி வரைக்கும் ஓடு. குளவான குளவரியோட பந்து வீச அவதாரம் விளாசி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அடி விடாமடி, அவதாரம் நீ தச அவதாரம்யா, தமிச்சுக்கிட்டே இருக்க. அவதாரம் அடுத்து அடிக்க தயாராயிட்டாரு, பந்து வருது போடியா, அடி விடாத. ஆகாயத்தில் போதிய பந்து, அருமை விடாத. அம்பையர் கை தூக்கிட்டாரு, ஆறு தாயா ஆறு தாயா ஆறு. போ போயிரேன்.
ஏதோ நீங்க லாவலோட எதிர்பார்த்த அந்த அணியினுடைய கேப்டன் கொடைவாணன் வந்துட்டாரு. அவர் போட்டிருக்க சட்டம் என்ன, சிலுக்கு வேட்டி என்ன, கழுத்து இருக்க நகை என்ன, நட்டு என்ன, அவர் எடுக்க போற ரன்னு தான் என்ன 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 கண்ணாடி போட்டாச்சா? பகல்ல பசுமாடு தெரியாது, இருட்டுல எருமாடு எப்படி தெரிய போகுது, போடுற பந்தா தெரிய போகுது. இருந்தாலும் யா நம்மால் இதேகினி எம்ஜிஆர் தாயா. என்ன அடிக்கிற அடிப்பா கோட்டையில உட்காரு. ஒரு பால் கூட அடி மாட்டேன் கூடுதல் அவன முடைக்கிற மூஞ்சி வெத்தலை பார்க்க கூடுதுமா. என்ன செய்ய இருந்தாலும் ஈச பிடிக்கிறானா? இந்த முதலே செஞ்சது போய் போய் மேல வந்து காக்காவோ ஏண்டா அவன் தான் வா வா வான்னு கூப்பிடறான்ல அங்கேயே நிக்கிறேன். சுத்தமா விவரம் இல்லாம பேசாத பாத்தியாரு. அதாவது ஓடி கீடி ரன் அவுட் ஆயிட்டேன்னா அதான் 4-6 அடிச்சு ரன் ஏத்தலாம்னு பார்த்தேன். சக்சஸ் பண்றதுக்கு ஐடியா பண்ண பாத்தியாரு. 4-6 ஆமா நீ வாயில தான் வந்துட போகுது. மனப்பண்ணு தெரியும் அந்த ஆர்வத்தோடய போங்கப்பா போய் கஞ்சி குடிச்சுவாங்க.